நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு நடக்க போற ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோட்ல என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம ராகவ் லாவண்யாவோட மும்பைக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருந்தாரு. நம்ம அபி கூட சேலஞ்ச் பண்ணி இருந்தாங்க, நான் உங்களை லாவண்யாவோட மும்பைக்கு போக விடமாட்டேன், நான் கண்டிப்பா தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம ராகவ் வந்து லாவண்யாவோட மும்பைக்கு போறத தடுத்துருவாங்க. ஒருவேளை மும்பைக்கு போனா லாவண்யா பயங்கரமான திட்டத்தெல்லாம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க எப்படியோ நம்ம ராகவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை லீக் பண்ணிட்டா ஈஸியா நம்ம ராகவ் வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் லாவண்யா திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அது நடக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அபி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைய எபிசோட்ல ஆரம்பத்திலேயே தெரியும். அதுக்கப்புறம் நடக்க போற அந்த ஈவெண்ட்ல நிறைய ஜோடிகள் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து யாரு பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல நம்ம ராகவும் அபியும் சேர்ந்து பண்ணின ஒரு டிராமா ரொம்பவுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி அதுல அவங்களும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ நடிக்கும் போதெல்லாம் ரொம்பவுமே சூப்பரா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆனா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவார்ட்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல. அபி மேல அவ்வளோ கோபத்தோட நம்ம ராகவ் அபிய விட்டுட்டே போயிடுறாரு. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது தெரியல. இங்க ஒரு பக்கம் முரளியும் சுந்தரியும் சேர்ந்து ஏதேதோ பிளான் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கூடிய சீக்கிரத்துல நம்ம அபினாச்சும் உண்மையை சொன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா ராகவுக்கு உண்மை புரிய வரும். ரெண்டு பேருமே இப்படி உண்மையை சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் நடக்கும்? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.